ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பேர் அரபு நாடுகள்லேயும் சரி வெளிநாடுகளும் சரி தங்கம் ஒரிஜினலாக இருக்கும், அதனால் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு போவோம். பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி காயினாக இருந்தாலும் சரி வெளிநாட்டிலேருந்து செக் பண்ணாமல் வாங்கிட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா டூப்ளிகேட் தங்கமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து இந்த பிஸ்கட், இது வந்து ஒரு கிலோ பிஸ்கட் இது. ஸோ அந்த பிஸ்கட்டை பாருங்கள், மேலே வந்து தங்கமெல்லாம் பூசியிருக்காங்க, அதாவது மேலே வந்து கோல்டு பூசியிருக்காங்க, பட் உள்ளே வந்து ஃபுல்லாக மெட்டல் இரும்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டு வாங்குறவங்க தயவு செஞ்சு செக் பண்ணிவிட்டு வாங்கிடுங்க. அதே மாதிரி ஜுவல்ஸ் வாங்கினாலும் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வந்து காசு நம்மளோட கை காசை கொடுத்து வாங்குகிறோம், இந்தியாவில் எப்படி நகை கடைக்காரங்க எப்படி ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் வந்து எல்லா திருடர்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கோல்டு வாங்குறவங்க தயவு செஞ்சு நல்லா செக் பண்ணிவிட்டு, காயின் வாங்கினாலும் சரி கோல்டு வாங்கினாலும் சரி தயவு செஞ்சு செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.